நிறைய பேர் சொல்றாங்கல என்னோட லைஃப் லாங் இந்த பையன் ஃப்ரெண்ட் வாய்ப்பே இல்லை வெரி டஃப் எனக்கு when I was in my college I had a belief லிப்ஸ்டிக் வச்சா பொண்ணுங்க கெட்ட பொண்ணுங்கன்னு அப்பா மத்த முடியுமா முடியாது அம்மா மத்த ஏய் உனக்கு என்னடா தெரியும் போடா தன் மொழி மேல அன்பும் பற்றும் இல்லாதவனால எந்த மொழியும் வாழ்க்கையில மாஸ்டரோ பெரியாலோ அதுல ஆகவே முடியாது ஆமானா கை தட்டிக்கலாம் இல்லனா பரவாயில்ல தட்ஸ் ஓகே ஒரு பொண்ண தங்கச்சின்னு சொல்லும் போது அந்த தோய்வே இல்ல இப்போ ஃப்ரெண்ட்னா எவ்வளவு நாளைக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும் பொண்ணோட டஃப் அந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட புருஷன் ஒத்துக்க மாட்டாங்க ஃப்ரெண்டா இருக்கணும்னா டஃப் சீரியஸ்லி நான் சொல்றேன் நிறைய பேர் சொல்றாங்கல்ல என்னோட லைஃப் லாங் இந்த பையன் ஃப்ரெண்ட் வாய்ப்பே இல்ல வெரி டஃப் ஒன்னு தங்கச்சி ஆயிரணும் அப்படி இல்லனா நம்ம அம்மா வாழணும் இல்லனா நம்ம குரு வாழணும் சம் ஆஃப் யூ நோ யூ ஹேவ் ஆல் யுவர் பிலீஃப்ஸ் முதல்ல இந்த பிலீஃப் வெளியே உடைக்க வேணாம் நமக்குள்ள உடைச்சுப்போம் எனக்கு when I was in my college I had a belief லிப்ஸ்டிக் வச்சா பொண்ணுங்க கெட்ட பொண்ணுங்கன்னு சீரியஸ்லி when I was in my first year second year in the college anyone who applies lipstick I feel they are not good but it was completely broken in the next 6 month அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல லிப்ஸ்டிக்கு கரெக்டருக்கு சம்பந்தமே இல்ல Dress-க்கும் கரெக்டருக்கு சம்பந்தமே இல்ல ஹேர் ஸ்டைலுக்கும் ஹேர் கலரிங்க்கும் கரெக்டருக்கு சம்பந்தமே இல்ல வெளிய எதெல்லாம் நீ சரியில்லைன்னு நினைச்சு உன் கண்ணு சொல்லுதோ உன் மைண்ட் அதை ஒத்துக்குதோ உன் வாய் அதை நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுதோ அதெல்லாமே உனக்குள்ள நடந்த விஷயம் இந்த நிமிஷத்துல இருந்து இப்பயே சொல்றேன் யாராருக்கெல்லாம் சக்சஸ் வேணும் லைஃப்ல ஜெயிக்கணும் பிரியாலாகணும் உனக்குன்னு ஒரு அஸ்திவாரத்தை உருவாக்கணும் பேஸ்மெண்ட் உருவாக்கணும் உனக்குன்னு ஒரு பேர் உருவாக்கணும் உனக்குன்னு ஒரு சின்ன ஆட்டிடியூட உருவாக்கணும் நாலு பேர் உன்னை பார்க்கும் போது வேற லெவல்ற அந்த பொண்ணுன்றத பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உனக்குள்ள வர வேண்டிய மொத்த கொள்கை என்ன அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து நான் பார்க்கிற எல்லாத்துலயுமே நல்லதை மட்டும்தான் பார்க்க போறேன் நிறைய நல்லதை பார்க்க போறியா சின்னது நல்லதுல நிறைய கெட்டதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அம்மா அப்பா என்னைக்குமே உன்னை பாராட்ட மாட்டாங்க வீட்டுல நடக்குதா எப்பவுமே உனக்குள்ள குறைதான் சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்ச அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறதும் பிறக்காத இருக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்பா மாத்த முடியுமா முடியாது அம்மா மாத்த ஏய் உனக்கு என்னடா தெரியும் போடா சேஞ்ச் யுவர் செல்ஃப் தி சேஞ்ச் ஹேவ் டு பிகின் வித் இன் யுவர் செல்ஃப் இந்த உலகத்துல இருக்கிற யாருமே நமக்காக நிக்க போறதில்ல ஆனா விருப்பப்பட்டா நான் இந்த உலகத்துக்காக நிக்கலாம் நான் இப்பயே சொல்றேன் நான் எப்போ இந்த உலகம் என் கூட நிக்கும் நம்புறேன் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னா அப்பதான் எனக்கு ஃபீலிங் வருது ஒத்துக்கிறியா இப்போ எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் டி இல்ல என்னோட கசின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த பர்சனை சொல்றேன் அப்படின்னா அந்த பர்சன் எனக்கு திரும்பி ஏதோ செய்யும் நினைக்கும் போது ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க பொய்யா நம்ம கூட இருக்கிறாங்கன்னு போது எனக்கு ஒரு பெயின் வருது அந்த பெயினை நான் ஓவர் கம் பண்றதுக்கு எனக்கு சம்டைம்ஸ் மினிட்ஸ் ஆகுது சம்டைம்ஸ் அவர்ஸ் ஆகுது சம்டைம்ஸ் நாட்கணக்கில் ஆகுது எனக்கு தெரியும் சில பேர் எனக்கு கவுன்சிலிங் கால் பண்ணுவாங்க ஒன் இயரா வேதனையில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் மத்தவங்களுக்கு ஆனா அந்த பர்சனுக்கு எப்படி இருக்கும் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் நம்மளை பத்தி பாராட்டுறதெல்லாம் உண்மையா எடுத்துக்கணும் நம்மளை பத்தி யாராவது குறைன்னு சொன்னா அதை பொய்யா எடுத்துக்கணும் எதெல்லாம் நீ நிஜம் நிஜம் நம்புறியோ அதுக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கும் ஆனா அது தப்பு இல்ல எவ்வளவு நாள் வாழ போறோம் கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் இதை மாத்தணுமா ஓ நீ வந்து மேக்ஸ்ல வீக் எவ்வளவு நாள் மேக்ஸ்ல வீக்னு சொல்ல போற உன்ன எத்தனை வருஷம் வாழ்க்கை பூரா மேக்ஸ் படிக்கிறேன் இப்ப சொல்ற ட்ரிக்னோமெட்ரி எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியல இது இருக்கும் டான் 60 டான் 90 எல்லாம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல எங்க கத்துக்க போறோம் தெரியல எங்கேயுமே அப்ளை பண்ணது இல்லை வாழ்க்கையில